अस्मत्गुरुसमारम्भाम् यतिशेखरमध्यमाम् लक्ष्मीवल्लभपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम். ஆழ்வார்கள்வாழி அருளிச்செயல்வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்ய தேசங்கள் தோறும் புக்கு ஆங்கே எழுந்தோடியிருக்கின்ற எம்பெருமான்களை எல்லாம் மங்களாசாசனம் செய்து வருகின்ற திருமங்கையாழ்வார், திருவள்ளியங்குடி என்கிற திவ்ய தேசத்திலே எழுந்தோடியிருக்கின்ற எம்பெருமானை பத்து பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்கின்றார். அதிலே கீழே எட்டாவது பாசுரத்திலே அந்த எம்பெருமானை வெள்ளியார் வணங்க விரைந்தருள் செய்வான் என்று அந்த எம்பெருமானுடைய அந்த வைபவத்தையும் ஏழாவது பாசுரத்திலே அனுபவித்தார் அல்லவா. அந்த ஏழாவது பாசுரத்திலே வெள்ளியார் என்னால் அந்த சுக்கரனாலே வணங்கப்பட்டவன் என்று தெரிவித்தபடியினாலே அதனாலேயே இதற்கு வெள்ளியங்குடி என்ற பெயர் ஏற்பட்டது என்பதையும் பெரியோர்கள் எடுத்து காட்டுகின்றார்கள். அந்த எம்பெருமானை ஒன்பதாவது பாசுரத்திலே எப்படி அனுபவிக்கிறார் என்றால், தேவர்களெல்லாம் கூட அந்த எம்பெருமானை துதிக்கிறார்கள், அல்லது பரமபதத்திலே இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் கூட அந்த எம்பெருமானை துதிக்கிறார்கள் என்று இப்படியெல்லாம் பொறு கொள்ளும்படியாக அமரர்கள் அவனை துதிக்கிறார்கள். அப்படி தன்னை துதிக்கிறவர்களுக்கெல்லாம் எம்பெருமான் அருள் புரிகின்றான் என்று அவனை சொல்லி அப்படிப்பட்ட எம்பெருமான் எழுந்தோடு இருக்கிற இடம் என்றோ திருவள்ளியங்குடி என்று அனுபவிக்கின்றார். குடிகுடியாக கூடி நின் அமரர் குணங்களே பிதத்தி நின்னேத்தா அடியவர்கருடி அரவணை துயின்னா ஆழியான் அமர்ந்துரை கோயில் கடியுடை கமரமடீடமரரா கரும்பொடு பெரும் ஜென்னலதயா வடிவுடைய கடையொடும் சேரும் குடிகுடியாக கூடி நின்று அமரர். அமரர் அமரர் என்றால் தேவர்கள் என்றும் கொள்ளலாம், அல்லது பரமபதத்தில் இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள் என்றும் கொள்ளலாம். அவர்களெல்லாம் குடிகுடியாக கூடி என்றால் கூட்டம் கூட்டமாக கூடி நிற்கிறார்களாம். அவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள் என்றால் குணங்களே பிதற்றி நின்றேற்ற அவர்களெல்லாம் எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை துதிக்கிறார்கள் என்றால் எப்படி பொருள் கொள்ளலாம் என்றால், பிணங்கி அமரர் பிதற்றும் குணங்கள் கொள்கையினானே என்று நம்மாழ்வார் மிக அற்புதமாக அனுபவிப்பார். என்ன தெரிவிக்கின்றார் என்றால், அந்த நித்தியதூர்களெல்லாம் எம்பெருமானுடைய குணங்களை துதிக்கின்ற பொழுது கூட எம்பெருமானுடைய இந்த குணம் உயர்ந்தது என்று ஒருவர் சொல்லுவார், அவனுடைய பரத்துவம் மேன்மை அதுதான் உயர்ந்தது என்று ஒருத்தர் சொல்லுவாராம். உடனே மற்றொருத்தர் என்ன சொல்லுவார், அல்ல அல்ல எம்பெருமானுடைய எளிமை இருக்கிறது சௌலபியம் அதுதான் உயர்ந்தது என்று ஒருத்தர் சொல்லுவாராம். இப்படி அவர்களே ஒவ்வொரு குணத்தை ஒரு பட்டிமன்றம் போலே கருத்தரங்கம் போலே வைத்து ஒவ்வொருவர் ஒவ்வொன்றை கொண்டாடுவார்களாம். அதைத்தான் குடிகுடியாக கூடி நின்ற மரர் குணங்களே பிதற்றி நின்று ஏத்தா. அந்த எம்பெருமானுடைய குணங்களை எல்லாம் பிதற்றி என்றால் வாய்க்கு வந்தபடி தங்கள் அதாவது தங்களுடைய ஆனந்தத்திற்கு போக்கு வீடாக என்னென்ன தோன்றுகிறதோ அதையெல்லாம் சொல்லுகின்றார்களாம். அப்படி எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை உயர உயர புகழ்கிறார்களாம். அதைத்தான் பிணங்கி அவர்கள் பிதற்றும் என்று நம்மாழ்வார் காட்டினார். இவர் குணங்களே பிதற்றும் என்று காட்டினார். இப்படி அவர்களெல்லாம் அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை ஒன்றில் மேல் ஒன்றாக சொல்லிக்கொண்டு போவதிலே அவர்களுக்கு ஏற்படுகிற ஆனந்தம் அது எல்லையில்லாதது. அப்படி அவர்களெல்லாம் துதிக்கிறார்கள். எம்பெருமான் என்ன செய்கிறான், அடியவர் கருளி அப்படியெல்லாம் தன்னை துதிக்கின்ற அடியவர்கள் அவர்களுக்கு வேண்டியவற்றையெல்லாம் எம்பெருமான் அருளுகின்றான். தேவர்கள் என்றால் அவர்களுக்கு வேண்டியது எது என்னால், எப்பொழுதும் அவர்கள் அந்த சொர்க்கபோகத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும், அவர்களுக்கு அந்த ஐஸ்வர்யத்தை இழவாமல் இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். அவர்களுக்கு அதை கொடுக்கிறான். நித்தியசூரிகளுக்கு என்றால் அவர்கள் அந்த எம்பெருமானை அனுபவிக்கின்ற அனுபவம் அந்த கைங்கரியம் அது ஒரு நொடி பொழுது கூட இடைவிடாமல் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அந்த கைங்கரிய விருத்தியையே அவர்கள் மேலே மேலே பிரார்த்திக்கிறார்களாம். அவர்களுக்கு எம்பெருமான் அதையே கொடுக்கிறான் என்று சொல்லும்படியாக இப்படி அடியவர்க்கு அருளி அரவணைத்து என்றான். ஆஹா, அரவணைத்து என்றால் பரமபதத்திலேயும் அரவணையிலேதான் எழுந்தொழியிருக்கிறான், அல்லது திருப்பார்கடலிலே அவன் அரவணையிலே சயனித்திருக்கிறான். தேவர்கள் என்று கொண்டால்
திருப்பார்கடலிலே சயனித்திருக்கிற எம்பெருமானை கொள்ளலாம். பரமபதத்திலே என்று கொண்டால் அவன் சேகபோகியாக அங்கே வீற்றிருக்கின்ற அந்த நிலை, அதை நாம் கொள்ளலாம். இப்படி அப்படிப்பட்ட ஆழியான், ஆழியான் என்பதற்கும் திருவாழியை கையிலே உடையவன் என்று பொருள் கொள்ளலாம். அல்லது ஆழி என்கிற அந்த கடலிலே சயனித்திருப்பவன் என்று அப்படியும் பொருள் கொள்ளலாம். ஆகா, குடிகுடியாக கூடி நின்று அமரர் எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களையே பிதத்தி நின்று ஏற்றும்படியாக அடியவர்க்கு அருளுகிறான், அரவணை துயில்கிறான். அப்படிப்பட்ட ஆழியான் என்று அந்த எம்பெருமானை தெரிவித்தார். அதற்கு மேலே அந்த எம்பெருமான் எழுந்தருளிருக்கிற இடம் அது எப்படிப்பட்டது என்றால், அதுதான் திருவள்ளியங்குடி. அந்த திருவள்ளியங்குடியிலே ஒரு இயற்கை காட்சி, அதை வர்ணிக்கிறார். கடியுடை கமலம் அடியுடை மலரா என்று, கடியுடை என்றால் மிகவும் வாசனையுடைய ஒரு கமலம், தாமரை பூவானது அப்படி கீழே மலர்ந்திருக்கிறதாம். அங்கே என்ன ஆயிருக்கிறது என்றால், கரும்பொடு பெரும் சென்னல் அசையா, கரும்பும் பெரும் சென்னலும் என்னால் அவற்றினுடைய கீழேதான் இந்த மலர் மலர்ந்திருக்கிறது. அதாவது கரும்பு பயிர் சென்னர் பயிர்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று அப்படி இசலிக்கொண்டு வளர்கின்ற காலத்தில் கீழே இருக்கிற தண்ணீரிலே தாமரையும் முளைத்திருக்கிறதாம். அந்த தாமரை மேலே வடிவுடைய அன்னம் பெடையொடும் சேரும், நல்ல வடிவு உடைய அழகை உடைய அன்னப்பறவையானது தன்னுடைய பேடையோடு வீற்றிருக்கிறது அந்த தாமரை பூவிலே. அதாவது கரும்பும் சென்னலும் அசைய அங்கே இருக்கிற தாமரை பூவிலே அந்த அன்னப்பறவை தன்னுடைய பேடையோடு அது வீற்றிருக்கிறது. இப்படி படையோடும் சேரும் வயல் வெள்ளியங்குடி அதுவே என்கின்றார். இந்த இடத்திலே ஒரு அற்புதமான பொருள் உட்பொருளாக காட்டப்படுகிறது. இங்கே சொல்லப்பட்ட தாமரை என்கிறது அது ஒரு ஆசனம் போலே நாம் வைத்துக் கொண்டால் அதன் மேலே இருக்கிற அன்னப்பறவை அதனுடைய பேடை என்னால் அது பெருமானும் பிராட்டியும் தான். ஆ எம்பெருமான் அன்னமாயண்ணம் கருமறை பயன்தான் என்று அவனை சொல்லியிருக்கின்றபடியினாலே எம்பெருமானையே இங்கே அம்சமாக கொண்டு அவன் பெடையிடும் என்னால் தன்னுடைய பிராட்டியோடு அந்த தாமரை பூவிலே எழுந்தொழு இருக்கிற பொழுது அங்கே அந்த கரும்பொடு பெரும் சென்னல் அசைய என்றால் அந்த கரும்பும் சென்னர் பயிர்களும் அப்படி ஒன்றோடொன்று அசைகிற பொழுது பெருமானும் பிராட்டியும் அந்த ஆசனத்திலே வீற்றிருக்கின்ற பொழுது அவனுக்கு சாமரம் வீசுவது போல அந்த இயற்கை காட்சி அமைந்திருக்கிறது என்று நாம் பொருள் கொள்ளும்படியாக அந்த எம்பெருமானுடைய நிலையினேயே இங்கே ஒரு இயற்கை காட்சியாக திருமங்கையாழ்வார் வர்ணிக்கிறார் என்றும் கொள்ளலாம். இப்படி பெருமானும் பிராட்டியுமாக சேர்த்திலே எழுந்தொழுகின்ற இந்த திருவள்ளியங்குடி என்கின்ற திவிதேசத்தை இப்படிப்பட்ட பாசுரங்களாலே அனுபவித்தவர். மேலே 10வது பாசுரத்திலே இப்பாசுரங்களை கற்பவர்களுக்கு மிக உயர்ந்த பலனை சொல்லி இந்த திவிதேச அனுபவத்தை தலை கட்டுகிறார். பண்டு முனேனமாகி அன்னொருகால் ஆரிடந்தெயத்தினில் கொண்டு தெண்டிரை வருடப்பார்க்கடல் துயின்னா திருவள்ளியங்குடியானை வண்டரசோர மங்கையறு தலைவன் ஆனவேர் கலியன் வாயொலிகள் கொண்டிவாடும் தவமுடையார்கள் தாழ்வரை குரகடலுலகே. பண்டு முன் ஏனமாகி, கீழ்ப்பாசுரங்களிலெல்லாம் எம்பெருமானுடைய பல பல அவதாரங்களை எல்லாம் தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டே வந்தார் அல்லவா. அதில் அனுபவிக்காமல் விட்டு போன ஒரு அவதாரம் என்றே இதை கொள்ளலாம். இந்த திருவள்ளியங்குடியிலே எழுந்தொழுகிற எம்பெருமானை அவர் கண்ணனாக அனுபவித்தார், ராமனாக, வாமனாக, நரசிங்க பெருமானாக என்று பல பல அவதாரங்களை எல்லாம் சொன்னார். ஆனால் ஏனமாகி அன்றொரு கால் என்று வராக அவதாரம் செய்து அன்று ஒரு கால் பார் இடந்து எயிற்றினில் கொண்ட என்று பூமியை அப்படி இடந்து எடுத்து தன்னுடைய அந்த எயிறு என்று சொல்லப்படுகின்ற அந்த கோரை பல்லிலே அப்படி வைத்துக் கொண்டிருந்தான் அல்லவா. அடியவருக்கு ஒரு ஆபத்து என்றால் உடனே எம்பெருமான் அவர்களை ரட்சிப்பதற்கு வேண்டிய அந்த செயல்களை செய்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படி அருளி செய்கிறார். பண்டு முன் ஏனமாகி அன்று ஒரு கால், ஏனம் என்றால் வராகம், வராக பெருமானாக அவதரித்து அன்று ஒரு கால் பார் பூமி பிராட்டியை இழந்து எயிற்றினில் கொண்ட எம்பெருமான், அந்த எம்பெருமான் எங்கு தென் டிரைவருட பார்க்கடல் துயின்ற என்று அவளுடைய துன்பத்தை தீர்த்த பிற்பாடு அவன் எந்தவித கவலையும் அற்றவனாக அந்த திரைகள் அதாவது கடல் அலைகள் எல்லாம் தன்னுடைய திருவிடுகளை வருடும்படியாக திருப்பார்கடலுக்கு போய் சேர்ந்தான். ஆஹா, அவதாரம் நாகபரியங்கம் உத்ஸிருஜ்யஹி ஆகதோ முதலாம் புரியும் என்று திருப்பார்கடலிலிருந்து அவதாரங்கள் செய்கிறான். அவதாரங்களை முடித்துக் கொண்டு மறுபடியும் திருப்பார்கடலுக்கன்றோ செல்லுகிறான். ஆகினாலே
தென்டிரைவருட பார்க்கடல் துயின்ற திருவெள்ளியங்குடியானை. அப்படிப்பட்ட எம்பெருமானை பற்றி பாசுரங்களை அருளி செய்தவர் யார் என்றால் வண்டரைசோலை மங்கையர் தலைவன் என்றால் வண்டுகளெல்லாம் ரீங்காரம் பண்ணும்படியான சோலைகளாலே சூழப்பட்ட திருமங்கை என்கிற நாட்டிற்கு தலைவர். அதத்தான் வண்டரை சோலை மங்கையர் தலைவன். மானவேர் கலியன் என்றால் மிக உயர்ந்த வேலை தன்னுடைய கையிலே உடையவரான கலியன் என்றால் மிக உயர்ந்த மிடுக்கை உடையவர் மானவேர் கலியன் வாயொலிகள். அவருடைய திருவாயிலிருந்து உதித்த இந்த 10 பாசுரங்கள் இவற்றையெல்லாம் கொண்டு இவை பாடும் தவமுடையார்கள். இவற்றை பாடுகின்றதே ஒரு பெரிய தபஸாக சொல்லுகின்றார். உண்மையாக 4000 திவ்ய பிரபந்தத்தை ஆழ்வார்களுடைய அருளை செயலை கற்பது, கற்ற அருளை செயலை நாம் அந்த எம்பெருமான் திருமுன்பே ஓதுவது என்பது கூட ஒரு பெரிய தவந்தானே. அது எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. அதை தெரிவிக்கின்றார் கொண்டுவே பாடும் தவமுடையார்கள், இப்படிப்பட்ட பாக்கியமுடையவர்கள் என்று கூட நாம் பொருள் கொள்ளலாம். அப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்கு என்ன பயன் என்றால் ஆழ்வர் இக்குறைகடல் உலகே, இந்த உலகனைத்தையும் ஒரு குடையின் கீழே ஆளப் பெறுவர். அதாவது உலகத்தார் அனைவராலும் போற்றப் பெறுபவராக அவர் இருக்கப் பெறுவர் என்று அப்படியும் நாம் கொள்ளலாம். உலகத்தார் அனைவரை காட்டிலும் இவர் உயர்ந்தவராய் திகழ்வர் என்று அப்படியும் நாம் பொருள் கொள்ளலாம். இப்படி தெண்டிரவருட பார்க்கல் துயின்னு இந்த திருவள்ளியங்குடி எம்பெருமானை துதிப்பவர்கள் இவர்கள் இப்படி மிகச்சிறந்த ஒரு பேற்றை அடைவர்கள் என்று சொல்லி இந்த திவ்யதேச அனுபவத்தை தலைக்கட்டுகிறார் திருமங்கையாழ்வார். தொடர்ந்து அடுத்தபடியாக மற்றொரு திவ்யதேசத்திற்கு திருமங்கையாழ்வார் செல்லுகிறார். நாமும் அவர் பின்னாலேயே தொடர்ந்து செல்லுவோம். திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். ஓர் அறிவிப்பு.